ஞானத்திற்கு தலைவன் முருகப்பெருமான் என்று அரங்கமகா தேசிகர் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டோம். ஒரு மனிதன் செல்வம் பெருகும், செல்வம் பெருகும், சிறப்பும் புகழும் வரும்னா அப்ப ஆன்மாவுக்கு ஆதாயம் தெரிய கொள்ள வேண்டும். அப்படி ஆன்மாவுக்கு ஆதாயம்னா அதான் பசி அட்டணும். அப்போ ஒரு உயிரை கொண்டு உண்ணுகின்றவனுக்கு அருள் கிடையாது, இல்லை. ஆனால் அவனுக்கு அருள் உண்டா? எப்போது முருகா, நான் புலால் உண்ட பாவிதான் தாய், அது எனக்கு தெரியண்டா. என் பேர் சொல்லியில்லவா, இது உள்ள நான் உயிர் குலைச்சி சாப்பிட்ருக்க பாவி, நீ தான் மன்னிக்கிறான். நான் எதையும் மன்னிப்பேன், ஆனால் என் திருடிய பற்று. என் நாம சொல்ல சொல்ல கொலி உயிர் கொலை செய்கிற பழக்கம் தீரும். என் நாம சொன்னால் முருகா என்றால் சைவத்துக்கு அடிப்படைப்பாய், முருகா என்றால் தயசித்தி வருவான். அப்போ தயசித்திக்கு அடிப்படை முருகன்தான், ஞானத்துக்கு தலைவன் முருகன்தான். வருகிறான் வருகிறான் முருகபெருமான், உலக நன்மைக்கு வருகிறான். சரவண ஜோதி கட்சி சார்பாக வரும். ஏட்டா கட்சி ஆரம்பிச்சுன்னா சில பேர் சொல்லுவாங்க கட்சி இருக்கு ஏன் ஆன்மீகன, ஆன்மீக கலந்த அரசியல்னா உலக மக்களுக்கு வர்றான். அவன் முருகன் வருகிறான், ஆற்றல் பொருந்திய முருகன் வருகிறான். அவன் வந்து உலக மக்கள் காப்பாற்ற போகிறான். அற்புதம் நடக்க போகுது. நாளைக்கே நடக்கலாம், இன்னும் 3 மாதம் ஆகலாம், இன்னும் 6 மாதம் கழிச்சு வரலாம். நான் அடியேன் எப்போ வெளியே வரணும் அன்றைய நன்மை நம்பிச்சு அடியேன் வெளியே வருவேன். ஏன்னா வயசு 80 ஆச்சு. என்ன என் வயசு 80 ஆச்சு, இவர் என்ன என் வெளியே வந்து என்ன செய்ய போகிறாருன்னா, அப்படி நினைக்காது தம்பி, நான் காய் பழமாகணும். காய் தான் பழமாகும், ஆனால் பழம் காயாகுதுன்னா அதே என்னடா, அது கேள்விப்படாத ஒன்று. காய் பழமாகும் இயல்பு, குழந்தை வாலிபன் முதுமை பழம், ஆனால் காய் பழமாகும், ஆனால் பழம் காயாகுண்டா மனிதா? என்னடா பழம் காயாமா? ஆம், பழம் காயாகும். உருதரித்த நாடியில் ஒணுங்குகின்ற வாய்வனே, கருத்தான் இருச்சையை காவாலமேற்ற வள்ளிரேல், விருத்தர் பாலராவார் மேனியும் சிவந்தினும், அருள் தரித்த நாதர் பாத அம்மை பாதம்னா விருத்தர் பாலராவார் மீண்டும் இளமை வரும் மனிதனுக்கு. அந்த வாய்ப்பை யாராவது தருவனா? எனது ஆசான் ராமலிங்க சாமி தருவார், எனது ஆசான் அருணியர் தான் தருவான், எனது ஆசான் புஜாண்ட மகிழ்ச்சி, எனது ஆசான் முருகன் தருவான், எனது ஆசான் அருணியர் தருவான், மீண்டும் இளமையாகலாம். புறப்பட்டு புக்கு தெரிகின்ற வாயை நெறிப்பட உள்ளே நிம்மல் மாக்கில், உறுப்பு செவக்கும் ரோமம் கருக்கும், புறப்பட்டு போகான் புருஷரேனா? அவ்வளோ பெரிய வாய்ப்பா, அதுக்கு யார் தலைவண்ணா? இப்போ சொன்னியில்லவா, உருதரித்த நாயில் ஒழுங்குகின்ற வாய்வரே, கருத்தனால் இருச்சை கபாலம் ஏற்ற வழியரேல், விருத்தர் பாடராக மீனியும் சிவந்திடும், மறுதரைத்த ஆதரவாத அம்மை போகிறேன். அப்பா இது யாருப்பாண்ணா? எது ஆசான் முருகனுடைய ஆட்சினா? எனது ஆசான் முருகபெருமா ஆசி இருந்தால் இந்த வாய்ப்பு. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.